ஸ்விக்கி ஆப்ல எப்படி வந்து ஃபுட் ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸ்விக்கி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுமே கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். எடுத்தோடனே உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெயில் கேட்டிருப்பாங்க, அது ஆப்ஷனல் தான், வேணா கொடுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் டீடைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தாலுமே டைப் பண்ணி என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்மிஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணி எனபிள் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் டிஷ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை நேமை சர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா டிஷ் நேமை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டிஷ் வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக கூட வந்து ஆர்டர் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட் நேம் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுமே அந்த ஃபுட்டு வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், என்ன இது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சைடில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே ரெஸ்டாரண்ட் வைஸும் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டாக கிளிக் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். டிஷ் நேமை சர்ச் பண்ணி அந்த டிஷ் எந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபுட் வேணுமோ அதை நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் டெலிவரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஃபாஸ்ட் டெலிவரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிவரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒயலட் கலரில் பேட்ச் வந்து போட்டிருக்கும், அதையுமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட் டிஷ் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ எதில் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது அது எப்போ நமக்கு வந்து அது டெலிவரி ஆகும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து என்ன ஃபுட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணமோ ஸோ அது ரிலேட்டடாக அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே க்ரீன் கலரில் வந்து ஷோ ஆகும், ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் அட்ரஸ் டு ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆப்பில் என்டர் ஆகிறப்ப என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுன்னா சைடில் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் கூட வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பரு இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏரியா கோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். ஹோமா இல்லை ஒர்க்கா, இந்த மாதிரி கீழே வந்து ஒரு சில பேசிக் டீட்டெயிலெலாம் கேட்டிருப்பாங்க உங்களோட அட்ரஸ் சம்மந்தமாக. அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற எல்லாமே டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்துருக்கும். இதில் கீழே வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, வேலெட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதில் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஸ்விக்கி ஆப்பில் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.